ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாம்பார். நம்ம ஹோட்டல்ல இல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிடும் போது நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லயே செய்யலாம். சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி நானே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதுல சேர்த்த போறேன். சோ அந்த சாம்பார் பொடிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கறதையும் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம அரைச்சு வந்து சேர்க்க போறோம், அதுவும் என்னங்கறது நம்ம பார்ப்போம். இப்போ சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா और टी स्पून அதாவது இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்துட்டு துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா மல்லி, அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் பாத்தீங்கன்னா சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்படிக்கும், அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கடுகு, ஒரு நாலு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதெல்லாமே வந்து ட்ரையாக நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து நல்லா வறுத்து வச்சுட்டேன். இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பொடி போடுறதுனால இது கூடவே போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுதான் சாம்பார் பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய், கேரட் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பீன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி போடுவீங்களோ யூஸ்வலாக சாம்பாருக்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பும் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ சாம்பார் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க காய் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வணக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்திக்கோங்க. பருப்பு தண்ணி மட்டும் சேருங்க, இப்போ பருப்பு சேர்க்க வேண்டாம். இப்போது இதில் பருப்பு தண்ணியும் நான் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி. சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் புளித்தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் இதில் பருப்பு தான் சேர்க்க போகிறேன். இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, கொஞ்சம் தேங்காய், ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கனால கொஞ்சம் தக்காளி போட்டால் போதும். இது நீங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பொடி அரைச்சி அதே மாதிரி தேங்காய் பொட்டுக்கல்ல தக்காளி இதெல்லாம் அரைச்சி சேர்த்தி பாருங்கள். உங்களுக்கு சாம்பார் வந்து நீங்கள் ஹோட்டலில் இல்லை வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே வீட்டில் சாம்பார் செய்வோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய ஹோட்டலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கல்யாண வீட்டிலலாம் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கல்யாண வீட்டில் இல்லை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பருப்பும் நான் தேங்காய் பொட்டுக்கல்ல தக்காளியெல்லாம் சேர்த்து வச்சுருந்த தேங்காயும் நல்லா இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும், உப்பு சரியாக பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டினோம்னா சாம்பார் ரெடி. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இது மூணையும் வணக்கி
பருப்புல கொட்டினீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி. நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே கடைசியா தான் தாளிச்சு கொட்டுவேன். சில பேர் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் இதெல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் காய் ஆட் பண்ணி கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ இது வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாம்பாரில் சேர்த்திடலாம். இப்போ நான் தாளித்து வெங்காயமெல்லாம் இதில் சேர்த்திட்டோம். இப்போ இதை அப்படியே ஒரு கிளறி ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுவையான சாம்பார் தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.